தொடர்கின்றன. புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் தொடர் முயற்சியால் வீடற்ற ஏழைகள் 15 பேருக்கு அரசு சார்பில் வீடுகள் ஒதுக்கி தரப்பட்டுள்ளன. புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு பின்புறம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கீழ்த்தோப்பு பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளாக 20-க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் வசித்து வந்தனர். ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் அவர்கள் குடியிருந்ததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் அனைத்தையும் ரயில்வே துறையினர் இடித்து அகற்றினர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடர் சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 15 குடும்பங்களுக்கு ரெட்டியார்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கி தரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வீடுகள் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான ஆணையை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். ஆணையை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் அனைவரும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, ஆதிதிராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், திமுக மாநில இளைஞரணி ஆரோக்கியராஜ், திமுக பிரமுகர் நோயல் மற்றும் அஷ்ரப், கிளை செயலாளர்கள் செல்வம், ரவிக்குமார் மற்றும் காலப்பன், சரஸ்வதி, அறிவழகன், மோரிஸ், ரகுமான் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தூய்மை இந்தியா 2.0 என்ற திட்டத்தின் அடிப்படையில் புதுச்சேரி பாரதி பூங்காவை தூய்மைப்படுத்தும் பணிகளை மாணவிகள் மேற்கொண்டனர். புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் தூய்மை இந்தியா 2.0 என்ற திட்டத்தின் அடிப்படையில் புதுச்சேரி பாரதி பூங்காவை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் கலாவதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார் கலந்து கொண்டு தூய்மை பணியை துவக்கி வைத்து மாணவிகளுக்கு இந்த திட்டம் குறித்த நோக்கு உரையாற்றினார். சுகாதாரத்துறை அதிகாரி டாக்டர் துளசிராமன் தூய்மை பணிகள் குறித்து விளக்கம் அளித்தார். புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மதிவானந்த், பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கலைவாணி பாண்டியன், பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் சிவகுமார், பள்ளியின் நூலக ஆசிரியர் மேனகா ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மேற்கொண்டனர். இதில் 50-க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் மேற்கொண்ட தூய்மை பணியில் நெகிழி கழிவுகள் ஏராளமாக சேர்ந்த குப்பைகளை நகராட்சி ஊழியர்கள் பெற்றுக்கொள்ள புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் தூய்மை பணியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மற்றும் மாணவிகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 3,81,00,000 மதிப்பீட்டில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்ன வாய்க்கால் வீதியை மேம்படுத்தும் பணி, பாதாள கழிவுநீர் தொட்டிகள் புதுப்பிக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்ன வாய்க்கால் வீதியை மேம்படுத்தும் பணி மற்றும் வாய்க்கால் கல்வெட்டுகள் புதுப்பிக்கும் பணி, புதிய வாய்க்கால் கல்வெட்டுகள் அமைக்கும் பணி, பாதாள கழிவுநீர் தொட்டிகள் புதுப்பிக்கும் பணி போன்ற பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ₹3,81,89,880 நிதி உதவியுடன் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. அண்ணாசாலை சின்ன வாய்க்கால் வீதி இணைப்பு பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் அரசு செயலர் அருண், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், பொது சுகாதார செயற்பொறியாளர் முருகானந்தம், உதவி பொறியாளர் சம்பந்தன், இளநிலை பொறியாளர் கணேஷ், மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள், நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
முத்தியால்பேட்டை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அஜந்தா சிக்னல் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் நீண்ட நாட்களாக குடிநீர் பிரச்சினை நிலவுகிறது. இங்குள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் உள்ளதால் மக்களுக்கு நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை கண்டித்தும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் முத்தியால்பேட்டை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அஜந்தா சிக்னல் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு துணை செயலாளர் பாரி தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் ராஜாங்கம், செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன், நகர செயலாளர் மதிவாணன், பிரதேச கமிட்டி சரவணன், நகரக்குழு உறுப்பினர் மணவாளன் வனஜா, முத்துகிருஷ்ணன், மனோகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். தமிழகத்தில் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதிமுக இடைக்கால பொது செயலாளர், தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100 மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மறியலில் மாநில கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், தொகுதி செயலாளர் பழனிசாமி, மணி கோபால், மணி பொதுக்குழு உறுப்பினர் மோகன், செல்வம், இளைஞரணி இணை செயலாளர் கன்னியப்பன், முத்தியால்பேட்டை நிர்வாகிகள் கஜேந்திரன், உதயசூரியன், செல்வம், முருகேசன், விஸ்வநாதன், அந்துவான், கண்ணன், மன்னாங்கட்டி, முனியாண்டி உட்பட கழக நிர்வாகிகள் பரமசிவன், லக்ஷ்மணன் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தமிழக மக்களின் விரோத ஆட்சி நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற அரசு நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் சட்டத்துக்கு புறம்பாக தமிழக சபாநாயகர் நடந்து கொண்ட விதமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த கழக இடைக்கால பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றியதையும் அதை தொடர்ச்சியாக சென்னையில் இன்றைய தினம் மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சியினரை கைது செய்ததை புதுவை மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிப்போம். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் எடப்பாடியார் அவருடைய கைதை கண்டித்து புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேற்கு மாநிலத்தின் சார்பாக முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சுமார் 200 மேற்பட்ட கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மறியலில் ஈடுபட்டு திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத அரசை கண்டித்து இன்றைய தினம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளோம். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக தூய்மை இந்தியா பணி நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி தூய்மை இந்தியா திட்டம் சார்பில் மாணவர்கள் தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்தாஸ் தூய்மை பணியை தொடங்கி வைத்தார். மேலும் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாணவிகள் லாஸ்பேட்டை விளையாட்டு மைதானத்தில் தூய்மை பணி செய்தனர். குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அரசு தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைத்தனர். இவ்விழாவினை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் பாலாஜி ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினார். அரியாங்கு
குப்பம் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் செலவில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மேற்கு பகுதியில் உள்ள சிவகாமி நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 990,000 ரூபாய் மதிப்பீட்டு சாலை மேம்பாட்டு நிதியிலிருந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மொத்தை தெருவிற்கு சிமன் சாலை மற்றும் சாமிநாத நாயக்கர் வீதிக்கு செல்லும் வழியில் சிறிய பாலம் அமைத்தல் பணிக்கு 1,40,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் சாலை மேம்பாட்டு நிதியில் இருந்து கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் நடைபெறவுள்ள இப்பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி ரூபாய் 24 லட்சம் செலவில் சீரமைக்கப்பட்டது. தலைமை விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முதன்மை கல்வி அதிகாரி, கல்வி ஆய்வாளர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல சேவைகள் செய்து வரும் ரோட்டரி கிளப் ஆளுநர் மற்றும் தலைவர் இயக்குனர் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு டைரி மற்றும் ஐடி கார்டு வழங்கினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ரோட்டரி கிளப் மூலமாக உதவி செய்த அனைவருக்கும் மக்களின் சார்பாக பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு மதுபான பாட்டில் கடத்திய 2 பேரை உருளையன்பேட்டை உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் தலைமையில் போலீசார் கைது செய்தனர். உருளையன்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் பாபுஜி உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் தலைமையில் தலைமை காவலர் வைத்தியநாதன் மற்றும் காவலர்கள் புதிய பஸ் நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருவர் நின்று கொண்டிருந்ததை கவனித்த காவலர்கள் அவர்களிடம் சோதனை செய்ததில் அவர்களிடம் தமிழக பகுதிக்கு கடத்த முயன்று புதுச்சேரி மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் தோப்பு சௌரியப்பன் ராபர்ட் என்பதும் மற்றும் சென்னை தாம்பரம் ரங்கநாதபுரத்தை சேர்ந்த திருவேங்கடம் மகன் வைத்தியநாதன் என்பதும் தெரிய வந்ததை தொடர்ந்து உருளையன்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் பாபுஜி உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் தலைமையில் தலைமை காவலர் வைத்தியநாதன் மற்றும் காவலர்கள் புதிய பஸ் நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருவர் நின்று கொண்டிருந்ததை கவனித்த காவலர்கள் அவர்களிடம் சோதனை செய்ததில் அவர்கள் தமிழக பகுதிக்கு கடத்த முயன்ற புதுச்சேரி மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் தொப்பு சௌரியப்பன் ராபர்ட் என்பதும் மற்றும் சென்னை தாம்பரம் ரங்கநாதபுரத்தை சேர்ந்த திருவேங்கடம் மகன் வைத்தியநாதன் என்பதும் தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்களை கைது செய்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்து புதுச்சேரி கலால் துறையிடம் இருவர்களையும் ஒப்படைத்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஸ்ரீகுமரன் ஸ்டோரில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை நடிகர் சதீஷ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஸ்ரீகுமரன் ஸ்டோர்ஸில் தீபாவளி பண்டிகையொட்டி 10% வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பு தள்ளுபடி விற்பனையை திரைப்பட நடிகர் சதீஷ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் விழுப்புரம் சாலையில் ஸ்ரீகுமரன் ஸ்டோர்ஸ் இயங்கி வருகிறது. 1955 முதல் இயங்கி வரும் பாரம்பரியமான இந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு தரமான ஆடை ரகங்களை வழங்குவதோடு அவ்வப்போது சில அதிரடியான சலுகைகளையும் வழங்குகிறது. அதன்படி தற்போது தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு தள்ளுபடி சலுகையாக விற்பனையை துவங்கியுள்ளது. ரூபாய் 5,000 வரை ஆடை ரகங்கள் வாங்குபவர்களுக்கு 5% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ரூபாய் 10,000 வரை ஆடை ரகங்கள் வாங்குபவர்களுக்கு 10% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பு தள்ளுபடி விற்பனையை திரைப்பட நடிகர் சதீஷ் துவக்கி வைத்தார். அப்போது அவர் குமரன் ஸ்டோர்ஸின் அனைத்து தளங்களுக்கும் சென்று பார்வையிட்டதோடு வாடிக்கையாளர்களுடன் உரையாடி மகிழ்ந்தார். மேலும் வாடிக்கையாளர்கள் நடிகர் சதீஷுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பின்னர் இதுகுறித்து நடிகர் சதீஷ் கூறுகையில், சென்னை, புதுச்சேரி, பெங்களூரு ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் ஸ்ரீகுமரன் ஸ்டோர்ஸ் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள நிறுவனமாக விளங்குகிறது. இந்த நிறுவனம் தரமான ஆடை ரகங்களை வழங்குவதோடு சென்டிமெண்டான நிறுவனம் என்ற பெருமையையும் கொண்டிருக்கிறது. எனது திருமணத்தின் போது பட்டுப்புடவைகள் உள்ளிட்ட ஆடைகளை எங்கு வாங்கலாம் என யோசித்த போது நண்பர் குமரன் ஸ்டோர்ஸில் வாங்கலாம் என கூறினார். அதன்படி இங்கு ஆடைகள் வாங்கினேன்.
எங்கள் இல்லறம் சிறப்பாக நடக்கிறது. இதனால் நாங்கள் இப்போதும் குமரன் ஸ்டோர்ஸையே சென்டிமெண்டான நிறுவனமாக பார்க்கிறோம். தீபாவளியொட்டி சில நிறுவனங்கள் தள்ளுபடி வழங்குவதாக கூறி ஏமாற்றுவார்கள். ஆனால் குமரன் ஸ்டோர்ஸ் தள்ளுபடி விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்கிறது என கூறினார். அண்ட் இப்போ தீபாவளிக்கு ஒரு சூப்பர் ஆஃபரும் சொன்னார். உண்மையிலே நாங்கள் லான்ச் பண்ண போகிறாங்க. நல்ல ஆஃபராக இருந்தது. என்னென்னா லைக் நீங்கள் வந்து 5000 உள்ள நம்ம என்ன வாங்கினாலும் 5% வந்து அப்படியே டிஸ்கவுண்ட். 5000 மேலே அது 6000 10000 எவ்வளோ வாங்கினாலும் அப்படியே 10% வந்து ஃப்ளாட்டாக ஒரு ஆஃபர். அது 10% தள்ளுபடி. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் தான். ஏன்னா நிறைய இடங்கள் ஆஃபர்ன்ற பேரில் நானே வந்து அனுபவிச்சிருக்கேன். என்னென்னா வந்து இப்போ ஒரு 4000 துணி வாங்குறோம்னா போய் பில் போடும்போது சொல்லுவாங்க, சார் நீங்கள் இன்னும் ஒரே ஒரு 1000 வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 5% ஆஃபர்னுவாங்க. நம்ம அதுக்காக போய் ஒரு சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத ஒன்று வாங்கி அப்படி போகும். பட் இங்கே அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 5000 உள்ளே வாங்கினீங்கன்னா 5%, அதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா 10% ஆஃபர்ன்றது வந்து ஒரு நல்ல ஆஃபராக இருந்தது. ஸோ இதை இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். ஸோ அதில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காமராஜர் நகர் தொகுதியில் ₹9 crore 66 lakh செலவில் மழைநீர் வடிகால் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி அக்டோபர் 20 தொடங்கி வைக்கிறார். மேலும் குடும்பத்திற்கு ஒருவர் பூமி பூஜையில் கலந்து கொள்ளுமாறு ஜான்குமார் எம்எல்ஏ அழைப்பு விடுத்துள்ளார். காமராஜர் நகர் தொகுதியில் கடந்த 40 நீடித்து வந்த மழைநீர் வடிகால் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் 9 crore 66 lakh மதிப்பிலான திட்டம் தொடக்க விழாவில் குடும்பத்திற்கு ஒருவர் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஜான்குமார் எம்எல்ஏ அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், ஸ்டெல்லா நகர், ராஜராஜேஸ்வரி நகர், தேவகி நகர், இழல் நகர், சங்கரதா சுவாமிகள் நகர், சூரியகாந்தி நகர், சுதந்திர பொன்விழா நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைக்காலங்களில் கடுமையான பாதிப்பு பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கும் பொருளாதார இழப்பீடுக்கும் ஆளாகி வருகின்றனர். இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் பொதுமக்களிடம் நான் வாக்குறுதி அளித்திருந்தேன் என்று கூறினார். அதன் அடிப்படையில் மேற்கண்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கால்வாய்களை அகலப்படுத்தி தடுப்பு சுவர்களை முதல் கட்டமாக அமைத்துள்ளதாகவும், மேலும் மழைநீர் வடிகால் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வலியுறுத்தியதாகவும், கோரிக்கையை ஏற்ற முதல்வர் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்ததாகவும், நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு ஆணையிட்டதாகவும் கூறினார். அதன் அடிப்படையில் சிறந்த வல்லுநர் குழு அறிக்கையின்படி நாளை காமராஜர் நகர் தொகுதியில் 23 இடங்களில் ராட்சத பம்புகள் அமைக்கும் பணியானது 20 காலை 10 அளவில் ரெயின்போ நகர் 8 தெருவில் தொடங்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆட்சியர் அருண் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். 40 பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் முதல்வர் ரங்கசாமிக்கும் புதுவை அரசுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தொகுதி மக்கள் குடும்பத்திற்கு ஒருவர் பூமி பூஜை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஜான்குமார் எம்எல்ஏ வேண்டுகோள் விடுத்துள்ளார். வணக்கம். இந்த நம்ம ரெயின்போ நகர், இந்த கிருஷ்ணா நகர், அப்புறம் ஸ்டெல்லா நகர், அப்புறம் வந்து தேவகி நகர், சுதந்திர பொன்விழா நகர், சூரியகாந்தி நகர், சங்கரசாஸ்திரசாமி நகர், இந்த பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 காலமாக மழை பெஞ்சதுன்னா அந்த மழையை வந்து வெளியேற்றுறதுக்கு கால்வாய்கள்லாம் சரியில்லை. ஸோ வந்து எப்பொழுதும் அந்த லாஸ்பேட்டிலேருந்து மேட்டு பகுதியிலேருந்து தண்ணி ஃபுல்லாக வந்து இந்த பகுதியில் வந்துடுது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பொருட்சேதங்கள் வந்து கோடிக்கணக்கில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து இது செலவாகி கொண்டிருக்கிறது. மக்கள் மிகவும் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்காக நல்லா கடந்த முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆனும்பொழுது ஒரு மிகப்பெரிய மழையை வந்து சந்தித்தோம். அப்போ வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணேன், இந்த வந்து நான் சரி செய்து தருகிறேன் என்று ஒரு சவால் விட்டிருந்தேன். ஸோ அந்த சவாலுக்கு ஏற்ப நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற ஆக்கிரமிப்புலாம் அகற்றி அந்த இடத்துல வந்து சுவர் கட்டி, அப்புறம் அந்த காவாய்க்கெல்லாம் தடுப்பு சுவர்லாம் கட்டி காவாயெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இருப்பினும் வந்து எங்களால் முழுசாக அதில் வந்து திருப்தி அட முடியல. அப்போ வந்து மாண்புமிகு என்ஆர் முதல்வர் அவர்களை போய் சந்தித்து என்னுடைய கோரிக்கை வந்து விடுத்தேன். இதில் இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப காலமாக இருக்குது, ஸோ இதை எனக்காக செஞ்சு கொடுங்க தலைவர்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவரும் என்னுடைய வேண்டுகோளை கேட்டு உடனடியாக அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிட்டார். ஸோ அவருடைய உத்தரவுக்கு இணங்க எல்லா அதிகாரிகளும் இருக்கக்கூடிய வல்லுநர்கள்லாம் வைத்து உடனடியே அது எப்படி இந்த மழை காலங்களில் இந்த சமாளிக்கிறது என்பது ஒரு பெரிய ஸ்கீம் போட்டு கிட்டத்தட்ட 9 crore 60 lakh செலவு செய்யுது. இதை சரி பண்ணி தரதான் எனக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன்படி வந்து நாளை தினம் வந்து பூமி பூஜை வந்து நடைபெறுகிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் மற்றும் பிடபிள்யூ மினிஸ்டர் லட்சுமி நாராயணன் அவர்களும் நமச்சிவாயம் அவர்களும் அப்புறம் மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் இந்த பொதுமக்கள் அனைவரும் இதற்கு வந்து ரொம்ப காலமாக எதிர்பார்ப்ப விஷயம், அந்த விஷயம் நடந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பொதுமக்கள்லாம் இதுக்கு ஆதரவு கொடுத்து எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.